ஏசாயா நாற்பத்தி ஒன்று பனிரெண்டாம் வசன பதிமூன்றாவது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் அப்படியே நின்று சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு உன் வலது கையை பிடித்து அப்போ அவர் கையை பிடிக்கிறார் என்றால் அது மிகவும் ஒரு விசேஷமான அர்த்தமுள்ள காரியமாக இருக்கிறது கத்தர் நம்முடைய கையை பிடிக்கிறார் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பிள்ளைகளை பார்க்கும்போது பல நேரத்தில் பிள்ளைகள் தகப்பன் அல்லது தாயி கையை பிடிச்சிட்டு நடக்க விரும்புவாங்க ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தான் தாய் எழுது தகப்பன் பிள்ளை தன்னுடைய கையை பிடிப்பதை விரும்புவார்கள் அனுமதிப்பார்கள் ஏன்னால் நீங்கள் பிள்ளைகளை அப்படி பிடிச்சு கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப அரஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அவங்க ஓட்டத்துக்கு விட ஓட முடியாது அவங்க துள்ளும்போது அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியாது எதையாவது ஒன்றை பார்ப்பாங்க உடனே அந்த பக்கம் போக நினைப்பாங்க அப்படி போக முடியாது அதனால் அவங்க என்ன விரும்புவாங்க அம்மா அல்லது அப்பா கையை அப்பா என் கையை பிடிப்பதை விட அவங்க கையை நான் பிடிச்சிட்டேன்னா சமயத்துக்கு என்ன பண்ணிடலாம் கையை பிடிச்சி பாதுகாப்பாக நடக்கிற மாதிரியே ஆச்சுது அடுத்தது என் இஷ்டத்துக்கு நான் எல்லா காரியமும் செய்யலாம் அப்படி என்ற ஒரு எண்ணம் அதனால் அவர்கள் என் கையை பிடிப்பதை விட நான் அவர்கள் கையை பிடிக்கணும் நேற்றைய தினத்தில் ஒரு சின்ன பிள்ளை என்னிடத்துல வந்து இருந்து கொண்டு என் மொபைலை இது பண்ணிக்கிட்டே இருந்தாள் அப்போ அவளுக்கு நல்லா தெரியும் அதை நான் நம் ஓப்பன் பண்ணணும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அதனால் அவள் என் மடியில் உட்காந்துருந்துட்டே மொபைலுக்கு மேலே ஏன் விரலை வச்சு ம் ம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு முதல்ல அது புரியலை நான் சும்மா இது பண்ணேன் அப்புறம் நான் பிறகு யோசிச்சு பார்த்தேன் அந்த பிள்ளை அதுக்கு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஏதாவது பண்ணணும் அப்போ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நல்லா தெரியுது இந்த கை அங்க வேலை செஞ்சாதான் இது என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் தன் கையை வைத்து பிரயோஜனம் இல்லாததுனால அதனுடைய ஆசை ஏன் கையை பிடிச்சி அதை நடத்துது இதே மாதிரி பல நேரத்தில் கத்தர் நம்முடைய கரத்தை பிடித்து ஒரு காரியத்தை செய்யும் போது நடக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அவர் எங்க போனோன்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அங்கே தான் நான் போக முடியும் அது நமக்கு நல்லா தெரியும் அதனால நிறைய அநேக நேரம் நம்ம என்ன கேட்குறோம் ஆண்டவரே இதை இப்படி செய்யும் இங்க கொண்டு போகும் அங்க நடத்தும் என்று சொல்லி அவர் கரத்தை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வழிக்கு அவரை கொண்டு வரும்படி விரும்புகிறோம் அதுல வருகிற தீமைகளை குறித்து நமக்கு தெரியாது பிள்ளையும் அப்படிதான் மொபைல் திறந்து கொடுத்தாச்சுன்னா யாருக்கு கால் போகும் என்ன பண்ணோன்னு தெரியாது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி என்ன என்ன மெசேஜ் இல்லை எதை தட்டி விடுவார்கள் என்று தெரியாது யூடியூப் அத இது பண்ண தெரிந்த பிள்ளைகள் எங்கேயோ போயிடுவாங்க உள்ளுக்குள்ள பல ஆபத்தில் சிக்கி கொள்ளுவார்கள் இதே போல் நாமும் வாழ்க்கையின் ஏதோ கண்ணு முன்னால தெரிகிற சில காரியங்கள் தான் நமக்கு தெரியும் சில வெற்றி குறித்ததான் அறிவு நமக்கு இருக்கும் எதிர்காலத்தை குறித்ததான நமக்கு இனி வரப்போகிறதை குறித்ததான விஷயங்கள் மறைப்பொருளா இருக்கிறது ஆனா நாம் நிறைய நேரம் நினைக்கிறது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா இது இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் அதனால ஆண்டவரே இதை செய்யும் சும்மா ஜெபிக்கிறது மட்டுமல்ல பிடிச்சு பிள்ளைகள் பிடிவாதம் பண்ற மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் கடைத்தருள போகும்போது ரொம்பவே பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க கையப்பிடிச்சு அப்படி தொங்கிடுவாங்க இந்த கடைக்கு போய் இதை வாங்கி தரணும்னு பிடிவாதம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் நல்லதில்லை அந்த பொருள் கிடையாது சீக்கிரம் உடஞ்சு போகும் நமக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு தெரியாது இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கரத்தை பிடித்து நடப்பதை பல நேரத்தில் விரும்புகிறோம் இதுதான் அதுக்கு ரகசியம் நம்முடைய ஆசை நிறைவேற நம் விருப்பம் நிறைவேற நம்முடைய நோக்கம் நாம வச்சிருக்கிற பிளான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்து சில நேரத்திலே பல அவர் கையை பிடிக்க விரும்புகிறோம் ஆனா ஆண்டவர் இயேசு எப்பவுமே அவர் நம்ம கருத்து நம்முடைய கருத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஏனென்றால் அவர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ ஒரு வசனத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள என்னவென்றால் உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகள் உயர்ந்ததுன்னு அவர் சொல்றார் மேன்மையான உயர்ந்த வழிகளில் அவர் நடத்துகிறார் நம்முடைய திட்டத்தை பார்க்கிலும் நம் வாழ்க்கை குறித்த நம்முடைய வரைபடம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு நம்ம சில பிளான் போடலாம் நம்ம பிள்ளைகளை குறித்த சில திட்டங்களை வைக்கலாம் ஆனால் நாம் வைக்கும் திட்டங்களை காட்டிலும் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மை குறித்து பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் ஹாலே நம்ம கூட ஒவ்வொரு பொருட்கள் உண்டாக்கப்படும் போது ரொம்ப குறைவு அந்த மேன்வல் கொடுக்கறது ஒரு மிக்சி ஆனாலும் ஒரு சி ஒரு ஃப்ரிட்ஜ் ஆனாலும் எல்லாத்துக்கும் அழகாக ஒரு புக்கு கொடுப்பாங்க அந்த புக்கை பார்த்து என்னென்ன செய்யணும் அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் இதனால் என்னென்ன பிரயோஜனம் இருக்கிறது என்றெல்லாம் ரொம்ப விழாவாரியாக எழுதியிருப்பாங்க சும்மா நம்ம அதை குறித்து படிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பித்தோம்னா அதை சரியாக நமக்கு பயன்படுத்த தெரியாது இதே போல் நம்மை குறித்த திட்டம் அவர் கையில் இருக்கிறது அப்ப அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் நம் கருத்தை பிடித்து கொண்டு நடத்தும் போது சில காரியத்தை கொஞ்சம் சொல்லி தருவார் சிலதை சொல்லாமே நடத்தி கொண்டே போவார் நம்ம பிள்ளைகளுக்கு கூட நடத்தும் போது எல்லாத்தையும் சொல்லி சொல்லியா நடத்துறோம் சிலவற்ற சொல்லி கொடுப்போம் சில வா என் கூட வா வந்துகிட்டே இரு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சில நேரம் சொல்றோம் இதை விட அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார் அவர் நம் கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார் கரத்தை பிடிக்க விரும்புகிறார் யார் யார் அதற்கென்று நாம் அர்ப்பணிக்கிறோமோ கரத்தை அவர் கையில் அர்ப்பணித்தவர்கள் மட்டும் அவருடைய காரியங்களை செயல்பாடுகளை தெளிவாக பெற்று கொள்ள முடியும் ஹாலெலூயா லூயா அப்படி யார் கரங்களெல்லாம் இயேசு பிடித்தார் என்கிறதை ஒரு சிலரை நான் உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் முதலாவதாக பேதுருவின் மாமியின் கை பேதுருவின் மாமியின் கை மார்க்கு ஒன்று முப்பத்தி ஒன்றில் இந்த வசனம் மிக அழகாக இருக்கிறது அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார் உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணி விடை செய்த இது மார்க் ஒன்று இருபத்தி ஒன்றுல இருந்து வசனங்களுக்குள்ளாக இந்த வேத பகுதி இருக்கிறது கப்பர் நகோம் கடற்கரை கிராமத்தில் இயேசு அந்த சீமோன் பேதுரு அந்தரேயா இவர்களுடைய வீட்டுக்கு போனார் அங்கே போனப்போ அவரிடத்துல சொன்னாங்க பேதுருவின் மாமி ஜுரமாய் படுத்திருக்கிறாள் ஜுரமாய் கிடக்கிறாள் உடனே இயேசு அவளிடத்துல போனார் போன உடனே கையை பிடித்தார் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று மிக ஒரு அஹ் சிறிய ஒரு செயல்தான் ஆனால் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்து விட்டது ஹல லூயா இப்போதும் நம்முடைய பல இடங்களில் அப்படி நிறைய பேருக்கு காய்ச்சல் பல கஷ்டங்கள் இருக்கிறது அப்போ இந்த முதல் குறிப்பிலே ஒருவேளை நீங்க இந்த வார்த்தைகளை கேட்க கத்தோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்க ஒருவேளை அந்த காய்ச்சல் கஷ்டத்துல கஷ்டப்படலாம் இல்ல ஏற்கனவே கஷ்டப்பட்டதுனால உங்க சரீரம் கொஞ்சம் பலவீனமா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு அருமையானவர்கள் அந்த பலவீனத்தில் இருக்கலாம் எதுவா இருக்கட்டும் இந்த வார்த்தையை நாம் தேவன் நமக்கு தருகிறார் நம்மிடத்தில் இயேசு வந்தவுடன் கையை பிடித்து தூக்கி விட்டார் ஜுரம் உடனே அவளை விட்டு நீங்கிற்று இந்த வார்த்தையை இந்த நாளில் கத்த நமக்கு நிறைவேற்றுவாராக ஹால லூயா லூயா பேதுருவின் மாமி இந்த இடத்துல இயேசு வந்து கரத்தை பிடித்த உடனே இல்லை இல்லை எல்லாம் எழும்பவே முடியாது ரொம்ப களைப்பா இருக்குது இயேசுவே என்னை இப்போ ஒன்றும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னால் இயேசு என்ன பண்ணியிருப்பாரு ஒன்று தொந்தரவு பண்ணாம விட்டுருப்பார் ஆனால் கரத்தை பிடித்து அவளை தூக்கிவிட அந்த பேதுருவின் மாமி தன் கரத்தை கொடுத்தாள் ஹாலலூயா ஹாலலூயா தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு அர்ப்பணிப்பு தேவையா இருக்கிறது சும்மா ஆண்டவர் வந்து இடிச்சு பிடிச்சு இல்ல நெருக்கி அவர் பலாத்காரமாக பலவந்தமாக அப்படி கிரியை செய்கிறவர் அல்ல அப்படி வந்து செய்ய மாட்டார் நமக்கும் ஒரு மனம் வேணும் கேக்குறாரு அந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியா இருந்தவனிடத்தில் என்ன கேட்கிறாரு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உனக்கு விருப்பம் இருக்குதா விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார் நம்ம நினைப்போம் சுகம் இல்லாமல் கடந்த யார் சொல்லுவா வேண்டான்னு இல்லை அந்த வாயின் அறிக்கையை கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதனால தான் அவர் கேட்கிறாரு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்போ இங்கேயும் பேதருவின் மாமி இயேசுவின் கிரியைக்கு தன்னை அர்ப்பணித்தாள் ஆண்டோடைய பிள்ளைகளே அந்த அர்ப்பணிப்பின் ஒரு இருதயம் நமக்கு தேவையா இருக்கிறது எல்லாம் ஆண்டோரிடத்திலிருந்து ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி வேண்டும் ஆண்டோட்ட தாழ்மையோட கேட்க வேண்டும் அவற்றை போய் பெருமையோடு நிற்கக்கூடாது நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆண்டவரே உமக்கு தெரியவில்லையாண்டவரே கண்ணில்லையாண்டவரே அப்படியெல்லாம் இல்லை ஒரு தாழ்மையோடு கேட்க வேண்டும் இன்னொன்று பெற்றுக்கொள்றதுக்கு அவர் எப்போ வந்து அற்புதத்தை செய்வார் என்பது தெரியாது எப்பொழுதும் ஆயத்தமாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஹால லூயா ஒரு சுகமாகதலுக்கு இவ்வளவெல்லாம் தேவையா என்று நாம் நினைப்போம் ஆனால் சூழ்நிலைகளின் முகத்துல தான் நமக்கு தெரியும் இவைகளெல்லாம் உண்மையாக தேவையானது அன்று பேதுருவின் மாமி இயேசுவின் அற்புதத்தை பெற்று கொண்டதற்கு அது ஒரு அற்புதம்னா அசாத்தியமான ஒரு அற்புதம் கடுமையான ஜுரம் பலவீனம் சிக் அண்ட் ஃபீவர் பலவீனமாய் காய்ச்சல்ல படுத்திருக்கிற அந்த உடனே எழும்பி அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் வந்த விருந்தினர்களுக்கு ஏசு எத்தனை பேரை கூட்டு வந்தார்னு தெரியல அன்னைக்கு அவரோட எத்தனை பேர் வந்தார்களோ அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அவர்களுக்கான காரியங்கள் எல்லாம் செய்கிறாள் அப்ப அந்த அளவுக்கு பலனை கொடுக்க வல்லவர் ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே இது அதிகமாக விசுவாசிக்க வேண்டும் காலங்கள் கடந்து செல்லும் போது நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பலவீனங்கள் கஷ்டங்கள் இப்படிப்பட்ட காய்ச்சல்லாம் வரும்போது நாம் உலக மருத்துவர்களை தேடுகிற பல சூழ்நிலைகள் வருகிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்திரை முதலாவதாக தேட வேண்டும் ஏசுவ தேடணும் எனக்காக சிலுவையிலே சுகத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அன்னைக்கு பேதுருவின் மாமியிடத்தில் அந்த வீட்டுக்கு அவர் வந்தார் அதே ஒரு பெரிய அதிசயமான விஷயம் வந்து கரத்தை பிடித்தார் தூக்கி விட்டார் சுகத்தை கொடுத்து விட்டார் ஹாலல்லூயா இன்றைக்கு அன்று போல இல்ல இன்றைக்கு எப்போதும் தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அதை அதை உடனே பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி தகுதி உள்ளவர்களாக வைத்திருக்கிறார் எப்ப பலவீனம் வருதோ எப்ப கஷ்டம் வருதோ பலவீனங்கள் வராமலும் கத்தரால் காக்க முடியும் அவருடைய சிறையின் மறைவுக்குள் நாம் மறைந்து கொள்ளும்போது அந்த பாதுகாவலும் நமக்கு இருக்கிறது மட்டுமல்ல சில நேரங்களில் அப்படி வரும்போதும் கூட அதுக்காக உடனடியாக ஆண்டவரிடத்துல கேட்கும் போது விண்ணப்பிக்கும் போது அவரை விசுவாசமாக அவரிடத்துல நெருங்கும் போது தேவன் உடனடியான கிரியை நமக்கு செய்கிறார் தேவன் தருகிற சுகம் அது வந்து படிப்படியானதாக அப்படி இருப்பதில்லை அற்புதமானதாக இருக்கும் உடனடியான ஒரு சுகம் இந்த பேதிருவின் மாமி அதற்கு மிகப்பெரிய சாட்சி இந்த நேரத்தில் இந்த இடத்துல யார் யார் பலவீனமாக இருக்கிறீர்கள் நாம் பல நேரங்களில் வசனங்களை வாசிக்கிறோம் கேட்கிறோம் அப்படியே ஒரு பழக்கத்தில் போய்கொண்டு இருப்பதாக இருக்கவே கூடாது கேட்கிற வசனம் படிக்கிற வசனத்தை அப்படியே மனதில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எனக்கு இந்த வசனத்தின்படி எனக்கு நீர் ஒரு சுகத்தை தர வேண்டும் அன்றைக்கு பேதருவின் மாமியின் கரத்தை பிடித்து நீர் தூக்கி நீரே என் கரத்தை நான் உங்ககிட்ட தரேன் என்னையும் பிடித்து தூக்கி இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிடும் நம்முடைய முன்னோர்கள் விசுவாச பாதையிலே எவ்வளவு உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள் பலவிதமான கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வரும்போதும் பலன் கொண்டார்கள் என்கிற வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவாய் நிறைவேறினது ஏன் வருகிற கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு அது நடக்காதா அது கிடைக்காதா நாம் விசுவாசிக்காததும் பெற்று கொள்ளாததுதான் நம்முடைய குறைவு தானே தவிர கத்தருடைய கை குறுகி போகவே இல்லை ஹால உண்மைதானே அவருடைய கை ஒரு நாளும் குருகி போகல விசுவாசத்தினால நம்ம அவரிடத்துல சேருவோம் அந்த பேதுருவின் மாமி அந்த கரத்தை பிடித்து தூக்க அத ஒப்பு கொடுத்தது போல நாம் தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்யும்படி நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மில் கிரியை செய்வார் ஹால லூயா அடுத்ததாக அசுத்த ஆவி சுகமாகின ஒருவனுடைய கையை பிடித்தார் அசுத்த ஆவி சுகமான ஒரு ஒரு மகனுடைய கை மார்க்கு ஒன்பது இருபத்தி ஏழில் இப்படி படிக்கிறோம் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் மார்க்கு ஒன்பது பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வேத பகுதியில் இந்த சம்பவம் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது மார்க்கு ஒன்பது பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வரையுள்ள வசன பகுதியில் இயேசு அருரூப மலையிலிருந்து தம்முடைய மூன்று சீஷரோட கூட இறங்கி வருகிறார் மலையின் கீழே இங்கே இறங்கி வரும்போது ஜன கூட்டமா இருக்கிறது அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவுல சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் சீஷர்கள் அவர்களிடத்துல வேத சில தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சில காரியங்களை பேசி இருக்கிறார்கள் அவர் தர்க்கம் அவர்கள் தர்க்கம் பண்ணுவதை சீஷர்களோடு அந்த வேதப்பாரகர் தர்க்கம் பண்ணுகிறதை இயேசு பார்த்த உடனே வேதப்பாரகிட்ட கேட்குறாங்க என்ன எதுக்காக இப்படி வந்து தர்க்கம் பண்ணுறீங்க என்ன தர்க்கம் பண்ணுகிறீர்கள்னு கேட்குறார் எதை எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் அப்போ கேட்ட உடனே அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் சொல்கிறான் என் மகன் ரொம்ப வேதனைப்படுறான் ஊமை ஆவியினால் பாதிக்கப்பட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறான் அவனை சுகமாக்கும்படி சீஷர்களிடல கொண்டு வந்தேன் இவர்களால் கூடாமற் போயிற்று அவன் வருத்தத்தோட சொல்றான் பெரிய ஒரு நம்பிக்கையோட வந்தான் ஒருவேளை இயேசுவின் சீஷர்கள் நின்னதை பார்த்து இயேசு நிக்கிறார் நினைச்சான்னா என்னன்னு தெரியல எப்படி அவன் வந்த அந்த இடத்துக்கு தன் மகனோடு கூட வந்து இடத்துல கேக்குறான் அப்ப சீஷர்களால் கூடாமற் போயிற்று உடனே வேத பாரகர் என்ன தர்க்கம் பண்ணாங்க என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள் இந்த சீஷர்களோடு இந்த சமயத்தில் ஏசு அங்கே வந்தார் ஹாலலூயா ஹாலலூயா வாழ்க்கையில இப்படி சில இடங்களிலே சில சமயங்களிலே சில பொறுப்புகள் நம்முடைய கருத்துல உங்களை நம்பி தந்திருப்பாங்க சில வேலைகளை முடித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது இருக்கலாம் உங்கள்கிட்ட கொடுத்தா உண்மையா கரெக்டா செய்வீங்கன்னு நம்பிக்கையில தந்திருப்பாங்க உங்க வீட்டாரா இருக்கலாம் வேலை ஸ்தலத்துலையா இருக்கலாம் யாரோ தந்திருக்கிறார்கள் பெற்று கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது போது இந்த சீஷர்களை போல சில நேரங்களில் செய்யக்கூடாமற் போகிறது நாமும் அவங்களும் சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க ஒருவேளை இயேசுவோட கூட இருக்கிறதுனாலே செய்யலாம்னு நினைச்சாங்களா பிசாசு ஓடும் நினைச்சாங்களா என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனா அந்த சீஷர்கள் அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று இதே நிலைமையில் சில நேரங்களில் நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மால் செய்யக்கூடாமற் போகிறது இப்போ நம்மால் செய்யக்கூடாமற் போன உடனே அந்த நேரத்தில் மிகவும் ஒரு கலக்கமாகிறது பயம் வந்து விடுகிறது அது மட்டுமில்ல பலர் என்ன பண்றாங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன் வேலையை முடிக்கலையா ஏன் இன்னும் செய்து முடிக்க முடியலையா ஏன் இன்னும் செய்யலை இந்த வேத பாரகரை போல தர்க்கிப்பவர்கள் இருக்கலாம் ஜனங்களை போல ஆச்சரியப்படுபவர்கள் இருக்கலாம் குறை சொல்லுபவர்கள் இருக்கலாம் இப்படி சீஷர்களை போல நாம் சில சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறோம் யாராவது அப்படி இருக்கிறீர்களா என்னை நம்பி தந்த காரியம் என்னால் செய்து முடிக்க முடியவில்லையே என்னை நம்பி கொண்டு ஒப்படைச்சாங்க என்னால செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தோட இருக்கிறீங்களா கத்த இருந்த நேரத்துல உங்களுக்காக தான் இயேசு மறுரூப மலையிலிருந்து இறங்கி வந்தது போல அவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க பக்கத்துல கொண்டு கொடுக்கிறார் என்ன தெரியுமா ஏசு அந்த இடத்துல வந்த உடனே அந்த அற்புதத்தை செய்தார் அவன் உடனே அலைக்கழிக்கிறது அந்த பிசாசி நாவி பயங்கரமாய் அலைக்கழித்து ஆண்டவர் கேட்குறார் எவ்வளவு காலமா இருக்கிறது அவ்வளோ வேதனைப்படுகிறான் அந்த வேதனையின் மத்தியிலே இயேசு அந்த அசுத்த ஆவியை விரட்டுகிறார் அது பயங்கரமாக அலைக்கழித்து நுரை கீழே விழுந்து அவன் செத்தவனை போல கிடந்தான் அந்த பையன் செத்தவனை போல படுத்து கிடக்கிறான் இப்போ எப்படி இருக்கும் இயேசு வர முன்னால அந்த பையன் ஒரு பையனாக நின்றுட்டு இருந்தான் கொஞ்சம் அலைக்கழிச்சிட்டு இருந்தாலும் அவன் வந்து உயிர் உயிரோடு இருக்கிறான் இது அதுக்கப்புறம் இயேசு வந்து இன்னும் கிரீஸ் இயேசு வந்தோடனே சீஷர்களுக்கு தைரியம் வந்திருக்கும் ஏசு விரட்டணும் அந்த அசுத்தாவியை விரட்டினோன்னு இந்த ஊமையும் செவிடுமான ஆவி புறப்பட்டு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா அவன் செத்தவனை போல கிடக்கிறான் அப்போ எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க இதுக்கடையில் ஏற்கனவே நின்ற ஜனங்களோடு கூட இன்னும் அநேக ஜனங்கள் ஓடி வந்துட்டாங்க பெரிய கூட்டம் ஆயிடுச்சு இந்த பெரிய கூட்டத்தின் மத்தியிலே சீஷர்களுக்கு இன்னும் மிக ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஆனா அந்த நிலைமையில இயேசு நாம் வாசித்த வசனத்தை போல இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் எல்லாம் சொல்லுவோம் பார்க்கலாம் ஏசு அவன் கையை பிடித்த அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் ஹாலே லூயா ஹாலே லூயா இன்றைக்கு இந்த இந்த காரியத்தில் நான் பார்க்கிற விஷயம் என்னன்னா எந்த காரியத்தில் மாட்டி சிக்கி கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பெரிய வெட்கத்தோடும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அவ்விதமான காரியத்திலே உங்களை தலை நிமிர செய்யும்படிக்கு நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பித்த காரியத்தை வெற்றியோடு நிறைவேற்றும்படிக்கு ஏசு அந்த சூழ்நிலையிலே இறங்கி வருகிறார் ஹாலலூயா ஹாலலூயா பேதருவின் மாமியை பலப்படுத்த அவள் கையை பிடித்தார் ஆனால் சீஷர்களுடைய இந்த தர்ம சங்கடமான நிலைமையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க அந்த செத்தவன் போல் கிடக்கிற அந்த மகனுடைய கரத்தை பிடித்தார் ஹாலலூயா நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எந்த சூழ்நிலை நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தர நீங்கள் எதை செய்ய ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தி இருக்கிறீர்களோ ஒருவேளை ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து விட்டு அதை முடிக்க முடியாமல் செய்ய முடியாமல் பாதியில் முழித்து கொண்டு இருந்தீர்களானால் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படிக்கு அந்த சூழ்நிலையில் கத்தர் இறங்கி இருக்கிறார் ஹால லூயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் யார் ஒருவர் இந்த விஷயத்திலே நீங்கள் கத்திரை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்காக தேவன் அந்த கிரியையை செய்ய இறங்கி இருக்கிறார் ஹாலலூயா ஹால லூயா ஏசு கொஞ்ச நேரம் கூட மறுரூபமலையில் இருந்திருப்பாரால் இந்த சீஷர்களுடைய நிலைமை என்னவாயிருக்கும் அவன் அந்த பையன் விழுந்து நுரை தள்ளி ஆடி அலக்கழித்து கொண்டு இருக்கும்போது இவர்களால் தப்பவும் முடியாது அற்புதம் செய்யக்கூடிய ஒரு சக்தியும் வெளிப்படவில்லை எவ்வளவோ இருப்பார்கள் ஆனால் அவ்வளவு நேரம் மாட்டிக்கொண்டு விழிப்பதற்கு கத்தர் அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை ஹாலலுயா ஹாலலுயா இன்றைக்கும் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து கத்தர் உங்களை விடுவிக்கும்படிக்கு அல்லவென்றால் நீங்கள் எங்கே தலை குனிந்து நிற்கிறீர்களோ எந்த இடத்துல செய்வதறியாத திகைத்து நிற்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு அற்புதத்தை செய்யும்படி கத்தர் இறங்கி இருக்கிறார் ஹாலலுயா ஹாலலுயா சீஷர்கள் அப்படியே பாவமா நின்னுட்டு இருந்திருப்பாங்க எல்லாம் முடித்து வீட்டுக்கு போன அப்புறம் ஏசு கிட்ட கேட்டாங்க எங்களால் ஏன் அது கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் ஒரு தாழ்மையான நல்ல ஒரு இருதயம் அந்த நாங்களும் தான் உங்க கூட இருக்கிற மாண்டவரே உங்களோட இருக்கிறோம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கிறோம் செய்யற அற்புதத்தை நாங்களும் அனுபவிக்கிறோம் ஆனா ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று இந்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும் நாம் பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சரி எப்படியோ ஆண்டவர் என்ன இந்த சிக்கலில் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்து தூக்கி விட்டுட்டாரு அல்லே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் அது மட்டும் இல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் நன்றி செலுத்தணும் சந்தோஷப்படணும் எல்லாம் இருந்தாலும் அப்புறம் ஆண்டவர்கிட்ட அமர்ந்திருந்து கேட்கணும் ஏன் ஆண்டவரே இந்த சிக்கல்ல நான் மாட்டிட்டேன் ஏன் இந்த ஒரு காரியத்தை என்னால் காரிய சித்தியாய் செய்து முடிக்க முடியாமற் போயிற்று ஏன் பாதியில நின்றுச்சு எனக்கு என்று சொல்லி சொல்லி அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எதுனாலும் போகாது அப்ப மணவாளனாகி ஏசு தங்களோட இருக்கிற வரைக்கும் அவங்க உபவாசிக்கல அப்ப ஆண்டவர் அதை குறித்த ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்ப நாம் கடந்து செல்லுகிற இப்படிப்பட்ட பாதையிலும் நாம் ஏன் தலை குனிந்து நிற்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் ஏன் நம்ம நம்மால் இதை செய்து முடிக்க முடியவில்லை என்கிறதை அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிட்டா கூட ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கேட்கணும் அதுக்கப்புறம் ஏன்பா இது என்னால் முடியாமல் போச்சுது நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மிக அழகாக அதை கற்றுத்தருவார் ஹாலலூயா ஹால லூயா செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கும்படிக்கு இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் ஹாலல்லூயா எதை குறித்து பயப்படாதீங்க இதை எனக்கு திறமை இல்லையே எல்லாரும் என்ன பெருசாக நம்பி தந்துட்டாங்க ஆனால் நான் என்னால் செய்ய முடியலே என்று வருத்தப்படுகிறீர்களா கற் உங்களுக்காக இறங்கி வருகிறார் மறுரூப மலையிலிருந்து பிரகாசமான ஒரு அனுபவத்திலிருந்து வந்த உடனே எல்லாம் அவரை பார்த்து ஓடி போய் அவருக்கு வந்தனம் செய்தார்கள் வாழ்த்தினார்கள் என்று படிக்கிறோம் அவ்வளோ ஒரு மகிமையா இயேசு இறங்கி வந்து இந்த பெரிய ஒரு அற்புதத்தை செய்து சீஷர்களை காப்பாற்றினார் ஹாலலூயா இன்றைக்கும் உங்களுக்காக இயேசு தன்னுடைய அவ்வளோ பிரகாசத்திலும் மகிமையிலும் மகத்துவத்திலும் உங்களுக்காக இறங்கி வருகிறார் உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் படிக்கு ஹாலலூயா கத்திர கிருபைகளை உங்களுக்கு இந்த நாளில் தருவாராக, மூன்றாவதாக ஒரு பிள்ளையின் கையை பிடிக்கிறார் ஒரு பிள்ளையின் கை லுக்கா சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் லூக்கா எட்டு ஐம்பத்தி நான்கு அடுத்த வசனம் ஐம்பத்தி ஆறு வரை வாசிப்போம் இந்த யவீருவின் மகள் பனிரெண்டு வயதான இந்த சிறு சிறுமியை இந்த பிள்ளையை எழுப்பின நிகழ்ச்சியை தான் இதில் நம்ம பார்க்குறோம் லூக்கா விசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது லூக்கா எட்டு நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரை இந்த ஜப ஆலய தலைவனாகிய யவிரு என்பவன் இயேசுவின் இடத்துல வருகிறான் அவன் இயேசுவின் இடத்துல வந்து மரண அவஸ்தியா இருக்கிற தனது பனிரெண்டு வயதான மகளுக்காக வேண்டுதல் செய்கிறான் இயேசுவும் அவனோடு கூட அவன் வீட்டுக்கு போகிறார் போகிற வழியில நாம் பார்த்தோமானால் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானாள் அப்ப அங்க கொஞ்சம் பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கால தாமதம் வந்து விடுகிறது இயேசுவுக்கும் ஜபாலே தலைவனுக்கு செய்தி வந்து விடுகிறது பிள்ளை மறித்து போனாள் ஆனால் உடனே இயேசு அதை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி தொடர்ந்து யாத்திரையை தொடர்ந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க நித்திரையா இருக்கிறாள் என்றவுடன் எல்லாரும் நகைத்தார்கள் ஆனா இயேசு எதையுமே கண்டு கொள்ளவில்லை நேர அந்த பிள்ளை இந்த இடத்துக்கு போனார் கூடியிருந்தவர்களெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டார் இயேசு அவளுடைய கையை பிடித்தார் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே என்றார் இந்த ஒரு இழப்பின் நிலைமையில் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் எவ்வீரு அவனுடைய மனைவி அந்த குடும்பத்தினர் அவர்களுடைய இழப்பை சரி செய்யும் படிக்கு அந்த இழப்பை வேறு ஏதோ ஒன்றை வைத்து சரியை சரி பண்றது இல்ல எதை அவர்கள் இழந்தார்களோ அதை மறுபடி அவர்களுக்கு கொடுத்து அந்த இழப்பை அப்படியே ஈடு செய்ய நிறைவு செய்ய ஏ சொந்த வீட்டிற்குள் வந்தார் ஹாலலூயா வந்து எதை இழந்து போனாங்களோ அங்கதான் பிடிச்சார் ஹால லூயா இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறீங்களா இழப்பின் மேல ஒருவேளை எழுத்தின்படி இழந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு அடங்காத பிள்ளைகள் கீழ்பிடியாத பிள்ளைகள் குடி பழக்கம் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் சொல் கேட்காத பிள்ளைகள் யாரா இருக்கட்டும் ஒருவேளை அவங்க கணவனாக இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் குடும்பத்தின் எந்த ஒரு அங்கத்தினராக இருக்கட்டும் எதை நினைத்து வேதனையோடு இருக்கிறீர்கள் எவ்விரு இயேசுவை தேடி போனா இயேசு எங்க எவ்வளோ தூரத்துல இருந்தாரோ அங்க தேடி போனா தேடி போய் அழைத்தான் ஒரு ஜபாலய தலைவன் தான் அவன் அவ்வளோ இறங்கி போகணும் அப்படின்னு இல்லை ஆனால் அவனுடைய உள்ளம் அந்த இழப்பை அந்த கடினமான சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது எனக்கு இதில் சுகம் வேணும் பிள்ளை எனக்கு வேணும் ஷார்ட்டா சொன்னால் அப்படி மரண அவஸ்தையாக இருக்கிறாள் சீக்கிரம் மறித்து போவாள் இனி வாழ்வு இல்லை இனி எனக்கு இழப்பு தான் ஆனால் அதற்கு முன்பாக ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது ஏசு கிறிஸ்துவால் தான் முடியும் அதனால் நான் அவரை தேடி போகிறேன் அவரை தேடி போகிறான் எவீரு ஜபாலய தலைவன் தன் பனிரண்டு வயது மகளுக்காக இயேசுவை தேடி போய் அவர்கிட்ட கேக்குறான் என் வீட்டுக்கு வர வேண்டாம்டவரே என் வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வர்ற வழியில் அவனுக்கு கால தாமதம் வருகிறது தடை வருகிறது பிள்ளை மறித்து விட்டாள் என்ற செய்தியும் வருது திரும்பி போகவே இல்லை ஆலலூயா ஆலலூயா ஏசுவும் அவன் இழப்பை மறுபடி கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதி உள்ளவர்களாக உள்ளவராக இருந்தார் அவரும் சொல்றாரு இவன் எங்க போயிடக்கூடாத பிள்ளைக்கு இனி அடுத்து அடுத்து உள்ள காரியங்களை பார்க்கலான்னு போயிடக்கூடாது இல்லையா உடனே அவன்கிட்ட சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னா பொறுமையாயிரு நம்ம போகலாம் அதே போல வீட்டிற்கு வந்து அந்த பிள்ளையின் கையை பிடித்தார் ஹால லூயா ஹாலலூயா இன்னைக்கு எந்த சூழ்நிலையில பிள்ளையை இழந்து இருக்கிறீங்க ஒரு இழந்து விடுவேனோ இழந்து விடுவேனோ இல்ல சிலது அப்படியே ரொம்ப தூரம் போயாச்சு இனி எனக்கு இல்லையோ என் நிலைமை என்னவோ என்று சொல்லி பிள்ளைக்காக வேதனைப்படுகிற தாயே கத் உனக்காக கரத்தை பிடிக்கிறார் அந்த பிள்ளையுடைய கரத்தை அந்த மறித்து போன பிள்ளை என்னதான் செய்ய முடியும் பேதுருவின் மாமி உயிரோடு இருந்தா கரத்தை பிடிக்கும் போது அவ கரத்தை கொடுத்திருக்கிறா ஆனா இந்த மறுத்து மறித்து போன பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது சில நேரங்கள் அப்படிதான் அந்த பிள்ளைகளை இல்லைன்னா அந்த தவறி போகிறவர்களை குறித்து தவறாக பேசி கஷ்டமாக பேசி வருத்தமாக பேசி சில தாய்மார் சாபமாக கூட பேசுகிறீர்கள் அன்பானவர்களை அப்படி பேசவே கூடாது இயேசு எவிரூவுக்கு கையை பிடிக்கல அந்த மரித்த மகளுடைய கரத்தை பிடித்தார் அவளால ஒன்று செய்ய முடியவில்லை நீங்க சிந்திச்சு பாருங்க அவ தான் இருந்த எங்க மறித்து கிடக்கிறாளோ அங்கேயே மறித்து கிடந்தாள் ஆனால் அவளுடைய கரத்தை இயேசு பிடித்தார் அப்போ பெற்றோருடைய ஒரு தாயுடைய இருதயம் இந்த விஷயத்தில் மிக ஒரு வாஞ்சையாக இருக்கணும் அந்த எவ்விரு ஆண்டவரை விட்டு போகவே இல்லை இயேசுவை விட்டு போகவே இல்லை இயேசுவோட கூட வர்றான் எப்போ எப்போ போய் இயேசுவின் இடத்துல என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று அற்புதத்துக்காக கேட்டானோ கடைசி வரை தன் மகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த உறுதியிலே இயேசுவோட கூட நின்னூயா அதனால தான் அற்புதத்தை செய்கிற அந்த நேரத்திலே கூட எல்லாரும் வெளியே விட்டு அந்த தாய் தகுபன்மார் காண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் பிள்ளையை உயிருப்பித்தி தாய் நிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் அந்த பெற்றோற்ற கொடுத்து ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அன்பான தேவ பிள்ளைகளை அன்பான தாயே எதை குறித்து எதை இழந்து போய் இல்ல இழந்து விடுவேனோ என்கிற ஒரு பயத்தில் இருக்கிறீர்களா அன்னைக்கு எவிரு உடைய உள்ளம் அப்படிதான் இருந்து இழந்து போவேனோ இழந்து போவேனோ என் பிள்ளை மறித்து போவாளோ என்று ஒரு வேதனையோடு தான் இருந்தான் அப்படிதான் தான் போய் கேட்டான் மறித்து போனான் என்ற செய்தி வந்த போதும் அவிசுவாசம் அடையவே இல்லை அப்பவும் இயேசுவோட கூட தான் நிற்கிறான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை கேள்விப்படுகிறீர்கள் பிள்ளைகளை குறித்து எதை கேள்விப்பட்டு கலக்கத்தோட இருக்கிறீங்க இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலம் இனி எழும்பி வரவேண்டிய சந்ததியை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு சாத்தான் மிக அதிகமான கிரியைகளை செய்கிறான் சாத்தான் கிரியை செய்கிறான் அவன் வலைக்குள் அகப்படுத்துகிறான் அவர்கள் மறித்து போகும்படியாக அவர்களை கொல்லும்படியாக அவன் துடிக்கிறான் அந்த நிலைமையிலே தாய்மாராகிய நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி எசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டுமே தவிர கேட்க வேண்டுமே தவிர அவர்களை குறித்து குறை கூறாதிருங்கள் ஆலூயா கஷ்டமாக தான் இருக்கும் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கல அவர்களுடைய நடக்கை பிடிக்கல உடு உடுத்துறது பிடிக்கல அவர்கள் பேசுவது பிடிக்கல அவர்களுடைய வாழ்க்கை முறை எதுவும் அவங்களுக்கு பிடிக்கல உண்மைதான் பிடிக்கவில்லை குறை சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் இன்னும் 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 விட்டு விலகி போவார்களை தவிர அதனால் எந்த ஒரு காரியத்தை மறுபடி பெற்று கொள்ள முடியாது அவர்களை ஆண்டவர் நாமத்தினால் ஆசீர்வதித்தை ஜோம் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களை தான் ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க அவர்களை தூர இடத்துல படிக்க விட்டுருக்குறீங்க சில செய்திகளை கேள்விப்படுறீங்க உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்குது சில பிள்ளைகிட்ட வாட்ஸ்அப் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஐயோ இந்த பிள்ளை இவ்வளவு பரிதாபமா இருக்குதா உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இடத்துல கேட்கணும் கத்தரோட பேசணும் இயேசுவை விட்டு விலகாதீங்க நீங்க இயேசுவை விட்டு போயிடாதீங்க பிள்ளை மறித்து போன உடனே இயேசுவை விட்டு மறித்து போன பிள்ளையின் இடத்துக்கு அவன் போகவே இல்லை இயேசுவோட கூட நின்னான் அன்னைக்கு எவிரூவுக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் எத்தனை திரளான வாக்குத்தங்கள் எவ்வளவு திரளான சாட்சிகள் எல்லாம் நமக்கு தானே உரியது ஏன் கொஞ்சம் கஷ்டமான செய்திகளை கேள்விப்பட்ட உடனே ஜபித்து ஜபித்து இனி என்ன பிரயோஜனம் இனி இதற்காக ஜபித்து பிரயோஜனம் இல்லை இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஏன் அதற்கு மூடு திரை நீங்கள் போடுகிறீர்கள் இன்றைக்கு இயேசு உங்கள் பிள்ளையை எதை இழந்து நிற்கிறீர்களோ அதை மறுபடி மீட்டு தர உங்களுக்காக வந்திருக்கிறார் அவர் உங்களுக்காக இறங்கி வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிறார் வழியில சற்று தாமதங்கள் வந்தது ஆனால் தாமதித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கான அற்புதம் நிச்சயமாக நடக்கும் சற்று தாமதமாகலாம் ஒருவேளை வேறு சில கிரியைகள் நடப்பதை பார்த்து இது நடக்குதே அது நடக்குதே அங்கே நடக்குதே இங்க நடக்குதே எனக்கு இல்லையே என்று வருத்தப்படுறீங்களா கத்தர் உங்களுக்கானதை உங்களுக்கான நேரத்தில் செய்வார் ஹால லூயா அதனால மற்றவர்களை பார்த்தோ மற்ற பிள்ளைகளை பார்த்தோ மற்றவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தோ ஏங்கவோ வருத்தப்படவோ குறை கூறவோ வேண்டாம் பெரியம்மானவர்களை நாம் இயேசு உறுதியாக கொள்வோம் அதை நல்லா பாருங்க கற்பனைல நினைச்சு பாருங்க எவிரு அந்த சூழ்நிலையில பிள்ளை மறித்து போனது என்றவுடன் எப்படி ஓ இருப்பான் ஒரு கல்லு தட்டி பிள்ளை விழுந்துருச்சுன்னா நம்ம ஒரு செகண்ட் பொறுக்க மாட்டோமே எப்படி கால வலிக்கட்டும் இருக்கட்டும் நம்மை நினைக்காமலே போய் அந்த பிள்ளையை காப்பாற்ற நினைப்போம் அப்போ இப்படி ஒரு இழப்பின் செய்தியை கேள்விப்பட்டு அந்த தகப்பன் இழப்பை நோக்கி ஓடாமல் ஜீவனுள்ள இயேசுவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தான் ஹாலலூயா அதை தான் கத்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்பிக்கையோடு அவரிடத்துல காத்திருப்போம் அவருடைய கரத்தை பிடி அவர் கரத்தை பிடித்து அற்புதத்தை செய்யும் வரைக்கும் அவரை நோக்கி கொண்டு இருப்போம் ஹால லூயா அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும் தான் ஏ சுவாவலோடு இருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் எவ்வளவு தூரம் போயிட்டாங்க அப்படி எல்லாம் போயிட மாட்டாங்க கர்த்தர் மறுபடி அவர்களை கொண்டு வருவார் மறுபடி உயிர்ப்பிப்பார் பிப்பார் மறுபடி உங்களோட கூட உங்கள் பந்தியிலே நிறுத்துவார் கர்த்தருடைய பந்தியிலே கொண்டு வந்து நிறுத்துவார் அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டு விட வேண்டாம் ஹாலலூயா ஹாலலூயா அடுத்து ஒரு நபர் பேதுரு பேதுருவை பிடித்தார் மத்தையு பதினான்கு இருபத்தி ஒன்றில் படிக்கிறோம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் விசுவாசியார் ஹாலெலூயா சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள்ல இவைகள் இந்த சம்பவம் இருக்கிறது இந்த இந்த பகுதியிலே சீஷர்களெல்லாம் படவுல போயிட்டு இருக்காங்க இயேசு இரவின் நான்காம் சாமத்திலே நடந்து வருகிறார் அந்த கடலின் மேல இவர்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆவேசம் அப்படின்னு அலறாங்க ஏதோ உருவம் வருதுன்னு சத்தம் போட்டு அலறாங்க பயத்தினால ஏசு சொல்றார் நான் தான் உடனே பேதர் உள்ள இருந்து குரல் கொடுக்கிறார் படவிலிருந்து நீரே ஆனால் நானும் ஜலத்துல வர உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளை இடும் அவன் ஒருவேளை இது இயேசுதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கேட்டானா இல்ல நடந்து போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம் எப்படியோ இயேசுவின் கேட்டான் இயேசு அவனுக்கு ஒரு அனுமதியை கொடுத்தார் படவை விட்டிறங்கி கடலில் நடந்தான் ஹாலலூயா லூயா இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ள காரியங்களிலும் அன்பு கூர்ந்து உலகத்துக்காய் வாழ்ந்து கொண்டு பாவத்தில் மறித்து அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவருடைய ரட்சிப்பின் அந்த காரியத்துக்காக அவர் நம்மை அழைத்தார் அவருடைய அழைப்பை கேட்டு நாம் அவருக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையிலே அங்கமாகி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் சத்தியத்தின் பாதையிலே நடக்கிறோம் உபதேசங்களை கை கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம் பேதுரு அப்படிதான் காலெடுத்து வச்சு நடந்தார் நடந்து கொண்டே இருக்கும்போது காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து தண்ணீர்ல அமிழ்ந்து விட்டார் அப்ப எதை பார்த்தாரு அப்போ இறங்கும் முதல்ல படவியில் இருக்கும்போது இயேசுவை பார்க்கிறார் அப்போ நீரே ஆனால் நான் நடந்து வரும்படி எனக்கு கட்டளை இடும் கட்டளையிட்டோட கட்டளைட்டோட நடந்து போகிறார் இயேசுவை பார்த்து நடக்கிறார் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த திசையை நோக்கி பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் கரெக்டாக நடந்து போக முடியும் அதை கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம நேராக நடந்து போகணும் ஆனால் கண்ணை இந்த பக்கமாக திருப்பிட்டு இப்படி தலையை திருப்பிட்டு நடந்தோன்னு சொன்னால் நாம வேற ஏதோ ஒரு பக்கத்தில் போய் முட்டிடுவோம் இல்லையா நம்ம சரியான இடத்துக்கு போக முடியாது அப்போ இவன் இறங்கி போது நிச்சயம் ஏசுவை பார்த்து நடந்திருப்பான் திடீரென்று காற்று பலமா இருக்கிறதை பார்த்தான் கண்டான் கண்ட உடனே என்ன வந்துருச்சு அது வரைக்கும் இயேசுவை பார்த்தோன்னே தைரியமா கடல்ல அவருக்கு நல்லாவே தெரியும் கடல்ல கால் எடுத்து வச்சா என்ன நடக்கும்னு தெரியும் அவர் அந்த அந்த கடல் தொழிலில் இருந்தவர் நன்றாக தெரிந்தவர் தான் ஆனா இயேசுவை பார்க்கும் போது தன் முன் அனுபவங்கள் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்ல எல்லாம் மறந்துருச்சு ஏசு மட்டும்தான் கண்ணு முன்னால நடக்க ஆரம்பித்தார் ஆனா கொஞ்சம் நடந்த உடனே காற்று பலமா இருக்கிறதை பார்த்த உடனே பயம் வந்து விட்டது அப்ப இயேசுவை பார்க்கும்போது தைரியம் பயம் இல்ல நல்ல தைரியம் இருந்தது பயம் இல்லாம தைரியமா நடந்திருக்கிறார் இயேசுவை விட்டு கொஞ்சம் கண்ணை அப்புறப்படுத்திட்டார் உடனே என்ன ஆயிடுச்சு காற்று கண்ணில் பட்டு விட்டது அது வரைக்கும் காற்று இருக்கும் அலை இல்லாமலா இருந்திருக்கும் எல்லா இருந்தாலும் அதனும் அதை விட மேலாக இயேசுவை பார்த்ததுனால் எந்த பயமோ அவிசுவாசமோ வரவே இல்லை நடந்து கொண்டிருந்தார் எப்போ இயேசுவை விட்டு சின்னதாக தான் கண்ணன் திருப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உடனே காற்றை பார்த்தார் பலமாய் இருக்கிறதை பார்த்தார் அது வரைக்கும் பார்க்கல உடனே அமிழ ஆரம்பித்தார் பயம் வந்துருச்சு அமிழ ஆரம்பித்தார் இன்னைக்கு விசுவாச பாதையில வரும்போது இயேசுவை சேரும்போது போது வாழும் இயேசுவோடு கூட வாழும்படி நடக்கும்படி அர்ப்பணித்து அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு காலெடுத்து வைக்கும் போது ஒரு பெரிய தைரியம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் உலகம் என் பின்னே சிலுவையன் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்று சொல்லி இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம் ஆனா நாட்கள் போகும்போது பல சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போகும்போது காற்று பலமா இருக்கிறதை பார்க்கும்போது வாழ்க்கையில் சில அமிழுகிற சூழ்நிலைகள் வருகிறது பயங்கள் வருகிறது அது வரைக்கும் பயப்படுற சிலருக்கு கூட நம்ம ஆலோசனை சொல்லியிருப்போம் ஏசப்பா நம்மோட கூட இருக்கிறார் ஏன் நம்ம பயப்படணும் தைரியமா போலாம் அவருக்காக தானே நம்ம வாழுகிறோம் அவரை நம்பிதானே அந்த உலகத்தின் காரியத்தெல்லாம் விட்டு வந்திருக்கிறோம் ஏன் நம்ம பயப்படணும் இயேசுக்காக வாழுவோம் என்று சொல்லி அலை அலைகிற அந்த கடல் மேல நடந்த நமக்கு சற்று விட்டு பார்வைகள் திரும்புகிறது ஹாலலூயா ஹாலலூயா அந்த பார்வை ஏன் திரும்பிச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா பல காரியங்கள் இருக்கிறது சில நேரத்துல அப்படியே போகும்போது அது ஒரு வழக்கமான வாழ்க்கை மாதிரி அந்த நடக்கிறது தண்ணி மேல நடந்தாலும் அது என்னமோ பழகின மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் இல்ல சில நேரத்துல ஓ நான் தண்ணி மேல நடக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் மேட்டிமையான எண்ணமா இருக்கலாம் இல்லை என்றால் இங்கே யாராவது யாராவது இறங்குனாங்களா நான் தான் இறங்கியிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் எதுவாக இருக்கலாம் இல்லை என்றால் ஐயோ நான் தெரியாமல் இறங்கிட்டேனா ஒருத்தருமே திரும்ப என் கூட வரலையே நான் மட்டுந்தானே இதில் நடக்கிறேன் என் குடும்பமெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிறது என் நண்பர்களெல்லாம் படகு அல்லவா இருக்கிறார்கள் நான் நான் மட்டும்தானே நடக்கிறேன் என்ற ஒரு தனிமை உணர்வாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வந்தவுடன் பார்வை சற்று தான் பார்வை விலகுகிற அனுபவம் இயேசுவையே பார்க்குற பார்வை என்ன ஆயிடுது நண்பர்களை பார்த்துருது குடும்பத்தினரை பார்த்துருது ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எவ்வளவோ தீர்மானங்கள் எடுத்து இயேசுவுக்காக இறங்கி நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கென்று அர்ப்பணித்து முன்னேறி வரும்போது கொஞ்சம் காலம் போனப்புறம் அப்புறம் குடும்பத்தார் அது வரைக்கும் குடும்பத்தினர் எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் மீறி இயேசுவின் அன்பு தான் முக்கியம் என்று வாழ்ந்த எண்ணம் சற்று தொய்ந்து அதையும் நான் கொஞ்சம் பார்க்கணுமே இதையும் நான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கிறதே இவர்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேண்டுமல்லவா இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் வரும்போது கண் இயேசுவை விட்டு திருப்பப்படுகிறது இன்னைக்கு நம்முடைய கண்கள் எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது கீப் லுக்கிங் டு ஜீசஸ் நம்முடைய டைரியில எழுதி இருக்கிறத பார்த்திருப்பீங்க இயேசுவையே நோக்கி பார்த்த அனுபவங்களை விட்டு கண்ணு கொஞ்சம் அங்க இங்க மாறி இருக்குதா அது விலகும் போதுதான் காற்று பலமாக இருக்கிறத பார்க்க முடியாது அதுவரை காற்று இருந்தது காற்று இருக்கும் அலைகள் அலைந்து அலை அலை அடித்து கொண்டு தான் இருக்கும் அந்த கடலிலே எல்லாம் இருந்தாலும் இயேசுவை பார்த்ததுனால அங்கே பார்வை இருந்தது வேகமாக அழகாக நடக்க முடிந்தது தண்ணீருக்கு மேலே ஆனால் பார்வை விலகும் போது வாழ்க்கை அமிழ்கிறது இன்றைக்கு என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே எதனால அமிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சில நேரம் தோணும் ஏசு என்னை கைவிட்டுட்டாரா ஏசு என் கூட இல்லையா எனக்கு விடுதலை இல்லையா நான் இப்படி தளர்ந்து விட்டேனே எனக்கு எந்த காரியத்திலையுமே நான் ஜோம் எனக்கு முந்தி மாதிரி கிடைக்கலையே என்னால் அப்படி ஜெபிக்க முடியவில்லையே முன்பெல்லாம் நான் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்டால் உடனே பெற்றுக்கொள்ளுவேன் ஒரு காரியத்துக்காக நான் ஜோம் பண்ணேன் நான் உடனே அதை அழகாக ஆண்டவர் நடத்தி தருவார் ஆனா இப்போ எனக்கு அது முடியவில்லையே என்று நினைக்கிறீங்களா எங்க கண்ணு திரும்பி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்படி கத்தர் விரும்புகிறார் விசுவாசம் குறைகிறது ஏன் குறையுது கையில் இருக்கிற பணத்தை எண்ணி பார்க்கறோம் பொருளாதார பேக்ரவுண்டை நம்ம பார்க்கறோம் இப்படி இருந்தாதான் இப்படி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே ஏசு நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டு போகிறார் உடனே நம்ம சூழ்நிலையை பார்க்கறோம் எப்படி வாழ முடியும் எப்படி செய்ய முடியும் எப்படி இருக்க முடியும் சரீரத்தின் பலவீனத்தை பாக்குறோம் இப்படி பலன் இல்லாட்டா பலவீனப்பட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்னால முடியாது ஆனா ஒரு காலத்தில் பலவீனம் வந்த உடனே நல்லா ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கும் போது அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும் போது பலன் வந்து விடுகிறது அப்படியெல்லாம் அனுபவித்த உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அதைவிட கொஞ்சம் குறைவான பலவீனம் தான் வந்திருக்குது ஆனா எல்லாரையும் பார்க்கறது ஐயோ இப்படி இருந்தாங்க அவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு இப்படி இருந்தவங்க இப்ப இப்படி முடங்கி போயிட்டாங்க நான் எப்படி இருப்பேனோ எனக்கு எப்படியோ என்ற எண்ணம் வந்து விடுவதால் அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறீர்கள் எங்கே விசுவாசத்தில் குறைந்து விட்டீர்கள் பிரியமானவர்களே மறுபடி இயேசுவின் மேல கண்களை பதிப்போம் கடைசியாக ஒருவருடைய கையை சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு குருடனின் கை மார்க் எட்டு இருபத்தி மூன்றில் நாம் படிக்கிறோம் மார்க் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் அவர் குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கையை பிடிச்சு குருடனை வெளியே கொண்டு போறார் அவரிடத்துல வந்த சுகத்துக்காக வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் உடனே கொடுக்கிற சுகம் கொடுத்தார் தொட்டார் மனதுருகி வார்த்தையை சொன்னார் சுகம் கிடைத்தது ஆனா இந்த சம்பவத்துல பாக்குறோம் அந்த குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார் ஹால யாருக்குமே செய்யாத ஒரு அற்புதத்தை தான் அங்க செஞ்சார் அங்கே கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து பார்க்கிறாயான்னு கேட்டாரு பார்க்கறேன் ஆண்டவரே எதை பார்க்குறேன்னு பார்த்தா நடக்கிற மனுஷெல்லாம் மரம் மாதிரி இருக்குது அப்போ ரோட்ல நிறைய மரமாக நடக்கிற மாதிரி இவனுக்கு இருந்திருக்கும் அப்புறம் திருப்பி இன்னும் ஒரு விசை கூட தொடுகிறார் இப்போ தெளிவாய் காண்கிறேன் அப்போ ஆண்டவர் ஒரு குருடனுடைய கையை பிடித்து வெளியே கொண்டு போறார் ஏன் கொண்டு போறார் ஒரு விசேஷித்த விதமான ஒரு தொடுதலுக்காக விசேஷித்த ஒரு கிரியை செய்யும்படிக்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார் திரளான ஜனங்கள் இருக்காங்க சிலர் தான் அவனை கொண்டு வந்தாங்க அவனுக்கு ஆண்டவர் இவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார் இன்றைக்கு கத்தரால் அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனமே உங்களில் சிலருடைய வாழ்க்கை அநேகரை விட்டு பிரிக்கப்பட்டதாக ஆண்டவரோட ஒவ்வொருத்தரையா விட்டு உங்களை தனிமைப்படுத்துகிறார் சிலரை விட்டு சிலர் வந்து ஒருவேளை உலகத்தை விட்டே உங்களுடைய இவர்கள் கடந்து போயிருக்கலாம் அப்படி சில தனிமை இருக்கலாம் சிலருக்கு எல்லாரும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ளாத விதமாய் தனிப்பட்ட விதத்துல உங்களை நடத்துகிறார் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களை வழி நடத்துகிறார் போதிக்கிறார் உங்களிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் சில காரியங்களை சொல்லுகிறார் ஒரு ஒரு காலத்துல எல்லாரோட ரொம்ப சந்தோஷமா எல்லா இடங்களையும் போய் எல்லா காரியங்களையும் பேசி ரொம்ப எல்லாரோட அளவலாவே இருந்த உங்களுக்கு சில காரியங்களில் கத்தர் நீங்கள் சிலவற்றை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லலாம் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்காது இயேசு அநேக நேரங்களில் தனிமையாய் போனார் அதிகாலை நேரத்துல தனிய தனிமையாய் போய் ஜெபித்தார் சில நேரங்களில் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே வந்தார் பண்டிகைக்கு எல்லாரோட போகாமல் தனியாய் போனார் யேசு எல்லாரும் போன பல அனுபவங்கள் நம்ம படிக்கிறோம் இப்படி சில விசேஷித்த அனுபவங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கலாம் இந்த குருடனை கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு கிராமத்துக்கு வெளியே போனார் என்றால் அவன் மீது அவருக்கு ஒரு விசேஷ நோக்கம் இருந்தது அவனுக்காக இரண்டு முறை தொட்டு அவன் நடக்கிற மனுஷனை நடக்கிற மனுஷனாய் பார்க்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பெரிய அனுபவங்களுக்காக இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறையை மாற்றும் படிக்கு மனுஷனை மனுஷனா பார்க்க பழகு சில நேரம் சொல்லுவாங்கல்ல மனசாட்சியே இல்லையா மனிதாபிமானமே இல்லையா அப்படி கேட்பாங்க அப்போ நீ எத்தனை பேர் எப்படி இருக்கட்டும் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷரை மனுஷராய் பார்க்கும்படிக்கு நம் கண்களை தொட கத்தர் விரும்புகிறார் அதற்காக தனிப்பட்ட விதத்தில் அழைத்து கொண்டு வந்து அவருடைய இடத்தில் வைத்து தேவன் ஒரு விசை அல்ல ரெண்டு விசை தொடும்படி விரும்புகிறார் ஹாலலூயா தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா அவரை நோக்கி பார்ப்போமா கரத்தை பிடிக்கிறவர் கரத்தை பிடிக்கிறவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார் ஹாலல்லூயா பேதுருவின் மாமியின் கரத்தை பிடித்தாரே சௌக்கியத்தை கொடுத்தார் ஹாலல்லூயா யார் யார் பலவீனமாய் வந்திருக்கிறீர்கள் வியாதியாய் வந்திருக்கிறீர்களா கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா இல்ல இப்போ உள்ள காய்ச்சல் அவதிப்படுகிறீர்களா உங்கள் கரத்தை பிடிக்கும் படிக்கு படிக்கு கத்தர் உங்களிடத்துல ஆண் ஆண்டு கெஞ்சி கேட்கலாமா எனக்கு சுகத்தை தாங்கப்பா பேதுருவின் மாமியின் கையை பிடிச்சு சுகத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை மாற்றுமப்பா மாற்றுமாப்பா மாற்றுமாப்பா பலவீனத்தை மாற்றுமாப்பா பலவீனத்தை மாற்றுமப்பா வியாதியை மாற்றுமாண்டவரு

எங்கேயாவது வாக்கு கொடுத்து விட்டு என்னால் முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஏதாவது உங்களை நம்பி தந்த காரியத்தை செய்து நிறைவேற்ற முடியாதபடி திணறி கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உதவும் படிக்கு அந்த சூழ்நிலையில் கிரியை செய்யும் படிக்கு கத்தர் இறங்கி இருக்கிறார் ஹாலலூயா எனக்காக கிரியை செய்யும் ஆண்டவரேன்னு ஜோமண்ணிட்டு இருக்கிறீங்களே அந்த ஜபத்துக்கு ஆண்டோர் பதில் தருகிறார் ஹாலல்லூயா மகிமையான கத்தராக இறங்கி வருகிறார் மகிமையானவராக இறங்கி வருகிறார் தேங்க்யூ லாட் thank you lord amen hallelujah 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 நீர் இரங்கி வந்து செய்யே இருக்கிறும்படி கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அந்த மகனுக்கும் சுகம் அந்த தகப்பனுக்கும் சந்தோஷம் சீஷர்களுக்கு பெரிய ஒரு விடுதலை ஹalleluya அவர்களை நிந்தித்த அவர்களை ஏமா அவர்களை ஒரு மாதிரி பார்த்த ஜனங்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தவர்கள் கேலி கிண்டலாய் பார்த்தவர்கள் எல்லார் மத்தியிலையும் தலை நிமிரச் செய்தார் ஆண்டவர் உங்களையும் அப்படி செய்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா பேதருவின் கையை தூக்கினார் பேதுருவை பிடித்து தூக்கினார் அமேன் அமிழ்ந்து போகிறீர்களா அமிழ்ந்து போகிறீர்களா பேதுரு கூப்பிட்டார் ஆண்டவரே என லட்சியம் ஆண்டவரே நிரட்சியம் சிலர்லாம் மௌனம்மா அப்படி இருக்கமா இருப்பார்கள் அவரை நம்பி தானே நான் வந்தேன் அவர் எனக்கு உதவி செய்யட்டும் அப்படி இல்லை பேசுறோம் அப்படி இருக்கல அமிழ ஆரம்பிச்சோடனே கூப்பிட்டுட்டார் ஆண்டவரே நிரட்சியம் இன்னைக்கு யார் யார் அமிழ்கிறீர்கள் வாழ்க்கையில அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா விசுவாசிக்க முடியலையா பயந்து போயிட்டீர்களா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரே ரட்சியம் ஆண்டவரே ரட்சியம் மனுஷர் முன்பாக வெட்கப்பட விடாதுரும் அப்பா சூழ்நிலைகளை அமிழ்ந்து போக கூடாது அப்பா நான் நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்பா எனக்கு இறங்கும் அப்பா என் குறைகளை எனக்கு மன்னியும் உம்மை விட்டு என் கண்ணை திருப்பிட்டனா என்னை மன்னியும் ஆண்டவரே மன்னியும் அப்பா மன்னியும் அப்பா மன்னியும் அப்பா ஆலலூயா லூயா குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார் ஹாலலூயா நீங்க எப்படி இருக்கிறீங்க சில நேர சில வார்த்தைகளை பேசிவிட்டு வருத்தப்படுறீங்களா சே மனச வார்த்தையை நான் பேசிட்டேன் ஆண்டவரே எனக்கு மனுஷனை மனுஷனா பார்க்கும்படிக்கு உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல ஒரு தொடுதலை கொடுக்கும்படி கத்தர் விரும்புகிறார் யார் யாருக்கு விருப்பம் கேளுங்க ஆண்டவரே மனுஷர மனுஷராக பார்க்க கிருபத்தாரோ என் பிள்ளைய அந்த ஏற்ற மாதிரி பார்த்து அந்த பிள்ளையை நடத்த எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே என் பிள்ளையின் உள்ளத்தை புரிந்து கொள்ள எனக்கு கிருபத்தாரோப்பா என் புருஷனுடன் அவருடைய முகத்தின் அந்த நிலைமையை பார்த்தே அவர் உள்ளத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபத்தாங்க அவர் பேசுற வார்த்தைகளை வைத்து அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை அறிய எனக்கு உதவி செய்யுங்கப்பா குறிப்பறிந்து செயல்பட கிருபைத்தார் என் வீட்டு பெரியவர்களுடைய முக பாவனைகள் அவர்களுடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே கெஞ்சி கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆமேன் என்ன இரண்டாம் விசை தொடுமப்பா மனுஷனை மனுஷனாய் பார்க்க கிருபத்தாரும் பல நேரத்தில் ஏன் கஷ்டம்

வசனத்தின்படிய் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக கடவுது வார்த்தையின்படி ஆக கடவுது கருத்தை பிடிப்பீராக எங்கெங்கே இறங்கி கிரியை செய்ய வேண்டுமோ கிரியை செய்வீராக மகிமை விளங்குவதாக மகிமை விளங்குவதாக மகிமை விளங்குவதாக தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லாட் ஜப நிலைமையில் அப்படியே முழங்கா படிடுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை அப்பா இந்த பகல் வேளையில் நம்முடைய சமூகத்தில் வர எங்களுக்கு கிருபை தந்தீர் உம்முடைய வார்த்தையின் படியாக நீர் கரத்தை பிடிக்கிறவர் எங்கள் கரத்தை பிடிக்கிறவர் எங்களுக்காக சூழ்நிலைகளிலே உம்முடைய கரத்தை நீட்டி நீ பிடிக்கிறவர் அப்படியே நீர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நாங்கள் செய்த விண்ணப்பங்களின்படி நீர் அப்படியே செய்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் மீது பலிக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே நீர் கிரியை நடப்பிப்பீராக உம் ஜனம் உமக்குள்ளாய் திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் உமக்காக வாழும்படி தொடர்ந்து ஓடும்படி உங்களுடைய நல்ல அனுகிரகம் உண்டாக வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் அலே லுயா அலேலுயா அல்லே லூயா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கரம் பிடித்து நடத்துவாராக ஆமேன்